ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம் வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷா வாங்க வீட் ஃபார்மில் அவங்க ஒர்க் பண்ணிட்ருக்கா அப்போ அங்கே ஒரு வயசான பர்சன் வந்து நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப பேசிட்டே இருக்கா கொஞ்ச நேரத்தில் அங்கே நம்ம ஹீரோயினோட தாத்தா வந்துடுறாரு நீ முதல் வந்துட்டு இருந்து வெளியே வா அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கா நான் சொல்கிறபடி கேட்டு நீ பேசாமல் என் கூட சேர்ந்து கிளம்பி வா நீ வந்து யூச்சனை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் தாத்தா நான் வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றத நீ இப்படிலாம் பேசிட்ருக்கா அதை ரெண்டு ஃபேமிலிக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது நீ அவனை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி வந்துட்டு மேரேஜுக்கு வேணாம்னு சொல்லுவா அப்படின்றத சொல்கிறாரு நான் வந்துட்டு உனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுக்குறேன் நீ வந்து அவங்க வீட்டில் போய் இருந்து நீ பாரு பிடிக்கல வச்சுக்கோ அதுக்கப்புறம் மேரேஜ் வேணான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா அதுக்கப்புறம் அங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா அந்த மெயினுங்க எல்லாமே நம்ம ஹீரோயினை பத்தி மோசமா அங்க வந்துட்டு காசப் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா நம்ம ஹீரோயினை பார்த்து டிவி எங்கேருந்து வந்துச்சு கால இவமே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் முத வந்து டிவமே நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி விடுங்க வந்து ஸ்ப்ரே வச்சு அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயி நீ வந்துட்டு இப்போ தேவையில்லாமல் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்க அதை நான் வந்து நல்லா தான் இருக்கேன் ஆனால் வந்துட்டு ஓ வாய் தான் சரியில்லாமல் இருக்குது அதில் தான் கண்டிப்பாக வந்து கிருமி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபேஸில் நல்லா வந்து ஸ்ப்ரே அடிச்சு விட்டு போயிடுறான் அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிருது அவப்பாட்ட நம்ம ஹீரோவோட ரூமில் போயிட்டு நல்லா வந்து தூங்க ஆரம்பிச்சுடுறான் நம்ம ஹீரோவுமே அந்த ரூமில் தான் வந்துட்டு குளிச்சுட்டு பாட்டு பக்கத்தில் வந்தால் இவங்க தூங்கிக்கிட்டு இருக்கா அவனை ஹக் பண்ணிட்டு பார்த்து தூங்கினதுமே அவனுமே எதுவும் பேசல அதான் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் அங்கே சின்ன வயசுல வந்துட்டு அங்க கூட இருந்த பொண்ணு மாதிரியே அவனுக்கு வந்து வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு ஸோ வந்துட்டு அவனுமே வந்துட்டு பெருசாக எதுவும் கண்டுக்காம அங்கே தூங்கி நெக்ஸ்ட் மார்னிங் அந்த லியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஹீரோயினுமே முடிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருது நம்ம ஹீரோ நீ என்ன என்னோட ரூம்ல பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவோம் நீ தான் என்னோட ரூம்ல நேற்று வந்து படுத்துட்டு இருந்த அப்படின்றத அவன் சொல்றான் நான் உனோட வருங்கால ஒய்ஃப் ஆகப் போறவ ஸோ இந்த ரூம்ல வந்துட்டு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க அதை மரியாதையோட இந்த ரூம் விட்டு வெளியே போன்னு சொன்னதும் ஹீரோ இனி உன்னோட ஆட்டிடியூட பார்த்தே அப்படின்ற சைட் ஆனால் ஒரு பக்கம் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இவனை வந்து எரிச்சல் படுத்திட்டமேனு சொல்லிட்டு அவள் எப்படியாச்சும் இங்கே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்போ உங்க சிஸ்டர் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் எல்லாம் உன்னோட வந்து ஏற்பாடு தானே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நான் நல்லா ஹக் பண்ணிட்டு உன்னோட பிரதரை தூங்கினேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிருது பிறகு ரெண்டு பேருமே எப்படியாச்சும் இந்த மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க ஹீரோ இனி எனக்குமே இந்த மேரேஜில் ஒன்றும் விருப்பம் கிடையாது வந்துட்டு அப்படின்றது சொன்னதும் ஹீரோ எனக்குமே தான் நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் இன்றைக்கி தாத்தாட்ட பேசிடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே கிளம்பி போகும்போது அங்கே ஸ்ரீஷின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவள் பார்த்தா ஹீரோவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு பேசிகிட்ருக்கா அவளுக்கு ஒரு க்ரஷ் போல் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ஒரு ஒன் லேக் காடை கொடுத்து இந்த காசை நீ வந்து வச்சுக்கோ நீ பேசாமல் வந்துட்டு அவன் கூட என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக்கப் பண்ணிருன்னு சொன்னதும் இந்த காசு என்னோட பாக்கெட் மணி கூட வந்து பார்த்தாதே நீ என்ன இதை போய் கொடுத்துட்டு வந்து அவனை விடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்றது கேட்டதும் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப அங்கே வந்துட்டு கோவப்பட்டுருச்சுக்கா நேரத்தில் அங்கே தாத்தா வந்துடுறாரு நம்ம ஹீரோவோட தாத்தா தான் அவளுங்க பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு மேரேஜ் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தாத்தா வந்துட்டு இது உங்களுக்காக கொடுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே பெயிண்டிங்கை காமிச்சதுமே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு அப்போ அந்த ஸ்ரீஷி இது வந்துட்டு உண்மையான பெயிண்டிங் கிடையாது ஃபேக் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் இது ஃபேக்காக இருந்தால் என்னோட தாத்தாக்கு தெரிஞ்சிருக்காதா நீ வேலையை மட்டும் பாரு அதுக்கப்புறம் இது ஃபேக் கிடையாது ஆனால் நீ போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஃபேக் அப்படின்ற சொன்னதும் இது வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு டிசைனர் பண்ணது இது ஒன்றும் ஃபேக் கிடையாது அப்படின்ற சொன்னதும் அப்படியா அந்த டிசைனர் பண்ணுற எல்லாத்துலேயுமே ஃபைனலாக ஒரு ஆர்ட் ஒர்க்கோட ஒரு சிச்சஸ் முடிச்சிருப்பாங்க அப்படி இந்த ட்ரெஸ்ஸில் எதையுமே காணமே அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறா நீவே நான் அவரோட வெப்சைட்டை பாரு அப்படின்ற சொல்லும்போது வெப்சைட்டை பார்த்தா அதே மாதிரியே தான் இருக்குது ஸோ வந்துட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டா கருந்து போயிடுறா அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தாத்தாட்ட தாத்தா எங்கள் ரெண்டு பேத்துக்குமே அவ்வளோவா பிடிக்கல ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன் பேசாமல் வந்துட்டு இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணிடலாமே அப்படின்ற சொன்னது பார்த்ததுமே நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அதுக்குள்ளே பிடிக்கலன்னா என்ன அர்த்தம் பேசி பழகினா தானே வந்துட்டு எல்லாமே வந்து சரியாகும் நான் வந்துட்டு அவனோட செக்ரட்டரி அவனோட ஆஃபீஸில் வந்து ஒர்க் கொடுக்குறேன் நீ அதை போய் பண்ண அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குமே நல்லபடியாக வந்துட்டு உறவு வரட்டும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஷாக்காகிடுது வேற வழியில் அவங்க ஒத்துக்கிறான் அங்கே நம்ம ஹீரோ ஏன்னா வந்துட்டு என்னை பார்த்து எதுவும் பயந்துட்டுருக்கியா என் மேலே எதுவும் லவ்ல விழுந்துருவேன்னு அதனால தான் பயந்துட்டுருக்கா ஒர்க் பண்ணுறதுக்குன்னு கேட்டதும் என்னது உன் மேலே லவ்ல விழுவேன் உன்னை பார்த்து எனக்கு க்ரஷ் வர்றதே ரொம்ப பெரிய விஷயம் அது கூட நடக்காது பாரு வந்துட்டு வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லும் போது டென்ஷனாகி போயிருது பிறகு ஆபீஸ்ல பேசிட்டு இருக்காங்க நம்ம பாஸோட வருங்கால ஒர்க் பண்ண வர போகிறாங்களான்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோயின் என்ட்ரானதுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அவருக்கு ஜோடி பொறுத்த நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஷீஷிக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வந்து டென்ஷனாகி போயிருது வாய முடிட்டு வேலையை பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்காங்க அவங்கள வந்துட்டு எப்படியாச்சும் இன்னைக்கு ஃபோட்டோஷூட் எடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் ஆள் அனுப்பிவிடுங்க அப்படின் தான் சொன்னதும் அந்த ஊர்க்கை கொண்டு போய் அவ்வளோ நம்ம ஹீரோயிட்ட கொடுக்குறா ஏன்னா அவன் ரொம்ப ரூடான பர்சன் போல அசிஸ்டன்ட் லேட்டாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே ரொம்ப பனிஷ் பண்ணிகிட்ருக்கான் எது கொண்டு வந்து வச்சாலுமே குறை இருக்கான் காஃபி கொடுத்தா அதையுமே வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக திட்டான் அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னு இருந்தாலும் இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கஷ்டமாயிட்டுருக்கு அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு சொல்லிட்டு ஏய் ஷாவ் நீ என்ன அங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான் ரெண்டு பேத்துக்குமே ஆல்ரெடி தெரியும் போல ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்போ சரி ஓகே நம்ம வந்துட்டு இப்போ ஷூட் போகணும் நீ என்ன சொல்கிற அப்படின்றத கேட்டதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் பக்காவாக ரெடியாக இருக்கேன்ப்பா அப்படின்றத சொல்லிடுறான் அங்கே வந்துட்டு ஷூட்மே ஸ்டார்ட் ஆகிடுது அவன் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அங்கே போஸ்ட்லாம் கொடுத்துட்டுருக்கான் பிறகு ஹீரோயினை பார்த்து நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ வந்து ஒரு ட்ரீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போனதுமே அந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த சிசிக்கு எடுத்து அனுப்பிடுறாங்க என்ன வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்படி உள்டாவா போயிருச்சு ஆனா வந்துட்டு இது இதே நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிருவேன்னு சொல்லி அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து அவள் அனுப்பி விட்றா அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு அங்கே லைட்டாக ஜெலஸாக ஆரம்பிச்சிருது சரி அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயின் மேலே போகிறா பட்டுட்டு இந்த ஒர்க் எல்லாமே நீ முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும்னு அவங்க ரொம்பவே லேட்டாக இருது ஸோ ஒர்க்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கரண்ட்டு போகவும் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிட்டு அவள் ரொம்ப பயந்து போய் அங்கே ஒழிஞ்சிக்கிறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே அங்கே ஆளவை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தேடி வந்துட்டுருக்கான் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டதுமே நீ வந்துட்டு பயப்படாத நான் தான் சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்ததோ அவனை வந்து வெளியே போக விடாமல் ஹக் பண்ணிகிட்டே தூங்கினதுமே நெக்ஸ்ட் மார்னிங் என்னாச்சு நீங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதோ ஏன் நேற்று நைட்டு வந்துட்டு உனக்கு நடந்தது எதுன்னு தெரியலையே அவ்வளோ நேரம் எதுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த அப்படின்றத கேட்டதோ நீங்கள் தான் அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண சொல்லிங்களாமே அங்கே வந்துட்டு சிசி தான் சொன்னாங்கன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் எந்த இருந்தாலும் சரி என்கிட்ட நேரடியாக நீ வந்து கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணு இப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான் அதை கேட்டு ஹீரோ இனிமேல் சரி ஓகே இனிமேல் இந்த தப்பு நடக்காது அப்படின்றத சொல்லிடுறா ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்போ சி சி நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது கூடாது நீ என்ன வயசுறதுக்கு லீவ் எடுத்துட்டு இருக்கியாமே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்கறதுக்கு நீ யார் எனக்கு இந்த கம்பெனில என்ன வேணாலும் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு கோமாயிட்டு சண்டை வந்துருதுமே நம்ம ஹீரோட்ட போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம ஹீரோ நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிருக்க எதுக்காக அந்த பொண்ணை வந்துட்டு இப்படி ஒர்க் பண்ண வச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட்ட சாரி கிளீன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிருது நைட் போல அங்க வந்துட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா பஸ்காக அப்ப நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவா நான் உன்னை கூட்டிட்டு போய் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது உங்க கூட வரணும்னு எந்த அவசியமே கிடையாது நான் வந்து பஸ்லேயே போய்க்கிருவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ எங்க போயிட்டு இருக்கா என் கூட வாணி இப்போ வந்து கூட இருக்கிற வரைக்கும் நான் வந்து உன்னை ரொம்ப சேஃப்டியா பார்த்துக்குருவேன் தாத்தாட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்றவுள்ள வம்பு பண்ணி அவன் காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே சீட் பெட்லாம் போட்டு விடுறா அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் எதுக்காக நீ இப்படி பக்கத்தில் வந்துட்டுருக்கா முதல் தள்ளி போன் சைட் அவள் ரொம்ப கோப்பட்டுருக்கா ஏன்னா ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு ரெண்டு பேருக்குமே இங்கே அந்த சிசி என்னோடய டைமண்ட் ரிங்கை பார்த்தீங்களா ரொம்பவே காஸ்ட்லியானதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சீன் போட்டுக்கா அங்கே நம்ம ஹீரோ ஹீரோனுமே சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு வந்துருக்காங்க இன்றைக்கி இவ்வளோ கண்டிப்பாக நான் வந்துட்டு பழிவாங்காமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வெயிட் வந்துட்டு இவங்க தான் அந்த ரிங்கை வந்துட்டு திருடி அவங்களோட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்க அங்கே வந்துட்டு உள்ள வாஷ்ரூமில் வந்துட்டு இவங்க கையில் ரிங் போட்டதை நான் பார்த்தேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுவிட்டு அங்கே நம்ம ஹீரோ ஏன் நான் எதுவுமே எடுக்க கிடையாதுன்னே சொல்கிறா அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த லியாவுமே வந்துட்டு இருக்கெல்லாம் காரணம் இவதான் இவ நம்ம குடும்பத்தை மானத்தவே வாங்கிட்டுருக்கா உன்ன மாதிரி அழலாம் எங்கள் வீட்டோட மருமகளாக இருக்கவே தகுதி கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த சிசியுமே இவ என்னோட டைமண்ட் ரிங்கை திருடி வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் எதுவுமே பண்ணலான்னு சொல்கிறா வேணும்னே அவளோட பசை பிடிச்சி இருந்தது இல்லை உள்ளது ரிங் விழுந்ததுமே பார்த்தீங்களே இவ தான் திருடி அப்படின்றத சொல்லி பேசிட்டு அசிங்கப்படுத்துறாங்க நமக்கு ஹீரோ நீ என்ன பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல அப்படின்றத சொ சார் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆஃப் ஆகிருக்கு எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னதும் இவ தான் மாற்றிருக்காள் கைப்பிடி அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு நீங்கள் இன்னுமே உளுக்காக பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணக்கூடாது நான் வந்துட்டு இதை ப்ரூஃப்மே பண்ணுவேன் அப்படின்றத சொல்லுறா நம்ம வந்துட்டு பேசாமல் வந்துட்டு இந்த ரிங்கை செக் பண்ணி பார்த்துட்டா என்ன நான் தான் வந்து போட்டேன்னு சொன்னாங்கல்ல ஃபோ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமே அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து பார்த்தா அதில் ஏகப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது ஸோ வந்துட்டு எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயின் என்னால் இப்பயுமே ப்ரூவ் பண்ண முடியும் இந்த ரிங்கை எங்கள் கையில் எனக்கு போட்டு விடுங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்து போட்டு விடுறான் பட் வந்துட்டு ரிங்கு சரியாக வந்துட்டு போட முடியாமல் இருக்குது அதுக்கு மேலே அவளுக்கு வந்துட்டு இந்த ரிங் வந்து அலர்ஜி போல் ஸோ நான் எப்படி இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு உடனே மார்க் ஆகிருக்குள்ள அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து அவள் பேசினதுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே நோஸ் ஆகிடுது ஆனாலுமே அந்த சிசி ஒத்துக்க மாட்டான் நம்ம ஹீரோயின் நான் இப்போ நான் பண்ணலன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் நீ இப்போ என் முன்னாடி வந்துட்டு மன்னிப்பு கேட்பேன் அப்படின்றத ஏதோ சொல்லிட்டு அங்கே வந்து பேசுனதுமே அதை கேட்டுட்டு அவளுமே ஓகேன்னு சொல்கிறா பட் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லும்போது அந்த வெயிட்டர்ஸ் வந்து பயந்து போயிட்டு இந்த ரிங்கை வந்து நான் தான் திருடுறேன் அங்கே வந்துட்டு காணோம்னு சொல்லிட்டு பேசுவோமே மாட்டிக்குவோமோ என்னமோனு சொல்லிட்டு அவங்களோட பேக்கில் வாஷ் நான் போட்டு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதும் நம்ம ஹீரோயின் நீ இப்போ என்ன சொல்ல வர நீ வந்துட்டு இப்போ சாரி கேட்குறியா அப்படின்ற கேட்டதும் நான் ஏன் சாரி கேட்கணும் நான் கேட்க முடியாது அப்படின்றதாவ சொல்கிறா நீ இப்போ எல்லாரும் முன்னாடியே வச்சு தானே பேசுனேன் அப்படின்றத சொன்னதுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் ஓ அப்படியா விஷயம் அப்படின்ற கிட்ட சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமான்னு சொன்னதும் இப்போ கோவப்பட்டு ஹீரோயின் அடிக்க வர்றா ஹீரோயின் விலை கிட்ட எதுவுமே இவ்வளவு இப்ப கீழே விழுந்துடுறா இப்ப நீ நான் இப்ப கேட்கலன்னா கண்டிப்பா உனக்கு தான் மானம் போகும் அப்படின்றத சொன்னதுமே அவ வந்துட்டு சாரி அப்படின்றத சொன்னதும் நீ என்ன சாரி கேட்டுட்டு இருக்க என் காதலே விழுகலை அப்படின்றத சொல்றாங்க நல்லா வந்துட்டு பெருசா கேளு சாரி அப்படின்றத சொன்னதும் அங்க வந்துட்டு பயங்கரமா கத்திட்டு சாரின்னு சொல்றா எப்பயுமே பொய் சொல்றவங்களோட வாய்ஸ் எல்லாம் இப்படி ரொம்ப கம்மியா தான் வெளியே வந்துட்டு இருக்குமா சோ இதுக்கப்புறம் நீ பொய்யெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறா ஹீரோ அங்கே ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் அந்த ரிங்கை போட்டதில் அவளுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு போல ஸோ வந்துட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நம்ம லின்னா கால் பண்ணி இருக்கான் சரி ஓகே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்றத சொல்கிறான் அங்கே அவன் எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோ குளிச்சிட்டு வரவுமே அங்கே பாடி மேலே கை வச்சதும் என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் ஏன் வந்து பார்வை அதை வந்து தள்ளி போக மாட்டேதான்னு சொன்னதும் இப்போ போய் அவள் குளிக்கும்போது அங்கே ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறான் அங்கே வெளியே அவன் கூப்பிட்டதுமே எதுக்காக அப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கத்தம்போது இந்த உன்னோட என்னன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சதுமே அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருது ஹீரோ நக்கலாம் சிரிச்சிட்டு இருக்கோம் எதுக்காக அப்படி தேவையில்லாமல் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன் நான் வந்துட்டு இங்கே தூங்கணும் அப்படின்ற சொன்னதும் நீ இப்போ என்ன வந்துட்டு உன் கூட சேர்ந்து என்ன தூங்குவான்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன்னு கேட்டதும் நீ அப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கணும் தேவை கிடையாது மரியாதையோட ரூமை விட்டு வெளியே போ அப்படின்ற சொன்னது உன் மேலெல்லாம் எனக்கு அப்படிலாம் என்ன வராது அப்படின்றத சொல்கிறான் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது மரியாதையோடு இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப சண்டை வர ஆரம்பிச்சிருது நைட் போல அவங்க என்ன மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போயிருக்கா அப்போ அங்கே வந்து ஹீரோமே தான் இருக்கா அவனுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகிட்டு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஜெலஸாக ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயின் வாஷ் ரூம் போனதுமே நீ என்ன என்னோட என்னோட வீட்டுக்கு வந்துட்டு அவன் கூட சேர்ந்துட்டு உனக்கு என்ன பேச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறான் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது நம்ம ரெண்டு பேருமே இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும்னு தானே நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் தேவை நம்ம ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் ஓ நீ அப்படியே நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் புடிச்சு போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு இப்படி என்கிட்ட என்ன பண்ற வேலை வைக்காதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஹீரோங்க பக்கத்துல க்ளோஸா ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கோ என்னோட வேலை பார்க்க விடு அப்படின்றத அவள் பாட்டு கோமாயிட்டு போனதும் இவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் அப்போ அங்கே அந்த சிசி நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு புரியவே மாட்டேதா அப்படின்ற சொன்னதும் தேவையில்லாமல் இப்படிலாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா அதை நான் வந்துட்டு என்னோட தாத்தாக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளதான நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்து கத்திய வச்சு அட்டாக் பண்ண போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து தடுத்து அவனுக்கு இங்கே கையில் அடிபட்டுது எவ்வளவுமே அங்கே கார்ட்ஸை வச்சு பிடிச்சி இழுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இந்த அவ்வளவுமே இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் அந்த சின்ன வயசு விஷயங்களையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டுருக்கான் ஒரு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்ததுமே சாவி வந்து நம்ம ஹீரோவால் எடுக்க முடியல என்னோடய பாக்கெட்டில் இருந்து எடுன்னு சொல்லதும் அவள் ஷர்ட்டில் வந்துட்டு கையை உழா ஷர்ட் கிடையாது பேண்ட் பாக்கெட் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்து கையை வச்சு எடுத்துகிட்டுருக்கான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு ஷையாக இருக்குது எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நெக்ஸ்டே அங்கே ஆஃபீஸில் அப்போ அந்த லியா வந்து கிடையாது என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கா ஒன்னால் தான் இத்தனை பிரச்சனை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட அங்கே வந்து சண்டை போடுறா நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு அவ்வளோவே வேணுன்னு ஸ்லிப்பாகி விழுந்துட்டு இங்கே பார்த்தீங்களா இவ வந்து என்ன என்ன மாதிரி பண்ணிட்டா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படி தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறான் உன்னோட அம்மா வந்துட்டு உனக்காக ஆசையாக சமைச்சு கொடுத்து விட்ருக்காங்க பட் இவ இப்படி தள்ளி விட்டாலே அப்படின்றத சொன்னதும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இருக்கா நீ ஏன் விழுந்துட்டு ட்ராமா பண்ணதான்னு சொல்கிறா அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் இப்படி என்னோட வருங்கால ஒய்ஃபை தொல்லை பண்ணிட்டு மரியாதையோட சொன்னதும் உங்களுக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் கொஞ்சம் கூட இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபிடறான் உங்க அம்மா வந்துட்டு இந்த பொண்ணை சுத்தமாகவே பிடிக்கல அப்புறம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது மரியாதை இங்கே இருந்து போயிரு அப்படின்றத சொல்லும்போது எப்படி உங்க கையில வந்து அடிபட்டுச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறான் பிறகு பார்த்தா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டு தான் என் பையன் கையில் அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேரை அவங்க வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க மரியாதையோட என் பையனை விட்டுட்டு போயிரு இந்த உனக்கு செக் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னும் அவளோட உண்மையான ஐடென்டிஃபை பெரிய பணக்காரி இவங்களுக்கு தெரியாத போல் ஸோ வந்துட்டு ரொம்ப சீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த செக்கை வாங்கிட்டதுமே பார்த்தீங்களா இவளோட புத்தியை பற்றினு சொல்லிட்டு அவள் கேட்டதும் இவள் ஃபேஸில் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிடுறா இது யாரும் தெரியல அவரோட அம்மாவே நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதும் இவள் வேலை ஏதோ பார்த்துட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு அவப்பட்ட அங்கே கோவமாக போயிடுறாங்க நம்ம ஹீரோ மேலே அப்படியே யோசிச்சுட்டே போய் முட்டிடுறா என்னாச்சு என்ன யோசனையில் வந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லும் போது அப்போ அங்கே வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கல்ல உங்கள் அம்மா வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வசியம் படுத்திருக்கான ஃபேஸ் வந்துட்டு பாருங்க வீங்கே போயிருச்சு அப்படின்றத அங்கே பழியத்துக்கு போட்டதுமே ரொம்ப நம்ம டென்ஷன் ஆகி போயிருது அம்மா நீங்க இப்படி வேலையெல்லாம் முதல் ஸ்டாப் பண்ணுங்க தாத்தாக்கே ஆல்ரெடி ஓட முடியாமல் இருக்கு அவர் வந்து என்ன ஆசைப்படுறாரோ அதை தான் நான் பண்ணுவேன் ஸோ இதுக்கப்புறம் யாரும் இந்த பிரச்சனையில் தலையிடாதுங்க எனக்கு தெரியும் பார்த்துக்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்க இருந்து ஹீரோ அங்கே ஆஃபீஸில் உட்காந்து நம்ம ஹீரோயினும் லின்னு எதுவும் லவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கு உடனே நம்ம ஹீரோயின்ட்டங்க கால் பண்ணி உள்ளே கூப்பிடுறான் அவன் என்னாச்சு அப்படின்றத கேட்டதோ நீ என்ன மறந்து போயிட்டியா டாக்டர் வந்து எனக்கு இதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி அடிக்கடி மாற்றணும்னு சொன்னார்லன்னு சொன்னதும் ஏன் இதை உங்களால் பண்ண முடியாதா அதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்களான்னு சொன்னதும் நீ தான் பண்ணணும்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க மெடிசன்லாம் போட்டுடுச்சேக்கா அவனுக்கு அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ அங்கே நம்ம லின் கால் பண்ணதுமே லவுட் ஸ்பீக்கரில் தான் ஃபோன் இருக்கு ஸோ வந்துட்டு நீ இப்போ என் கூட சேர்ந்து டின்னருக்கு வரையான்னு சொல்லிட்டாங்க கே கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறா அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது இது எப்படியாச்சும் போக விடாமல் ஸ்டாப் பண்ணணும்ல ஸோ வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ ஒன்றும் மெடிசன்லாம் போட்டு விட வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற செட்டு கோவப்படுறான் பிறகு நீ ஓய்ச்சத்துக்கு எங்கேயும் போயிட்டுருக்க முடியாது ஆல்ரெடி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க்கெல்லாம் கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் என்ன பேசிகிட்டு இருக்க ஓய்ச்சத்துக்கு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்க என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டான் நீ ஒர்க்கெல்லாம் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஜெலஸ்னால தான் பண்ணுறான் நம்ம ஹீரோயின் அங்கே போய் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அங்கே லிண்ட்டை கால் பண்ணி என்னால் இன்றைக்கி வர முடியாது கண்டிப்பாக ஆனால் வந்துட்டு இன்னொரு டைம் ஒன்னு கூட்டிகிட்டு போய் நான் ட்ரீட் கொடுப்பேன் அப்படின்றது சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சரி தான் பிறகு நம்ம ஹீரோ என்ன ஒர்க்குலாம் முடிஞ்சிருச்சா சரி ஓகே இப்போ ஏன் கூட சேர்ந்து நீ டின்னர் வான்னு சொன்னதோ அவளுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு நான் அப்படிலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி அவளுக்கு எங்கள் வயிறு ரொம்ப பெயினில் இருந்திருக்கா போல் வழி தாங்க முடியாமல் பாட்டு மயக்கமானதுமே ஹீரோக்குங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி டாக்டரை வர சொல்லிட்டு இருக்கான் அப்போ டாக்டர் அங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க உடம்புல குளுக்கோஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிருச்சு அதனால தான் இப்படி மயக்கம் வந்திருக்கு நீங்கள் டைமுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுங்க நல்லா இருவாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் நிந்திரிக்கும் போது ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஞாபகம் அவங்க வரல அவளுக்கு புரிஞ்சுக்குது நேற்று ஏன் வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவளுக்கு பீரியட்ஸ் டைம் நம்ம ஹீரோ சரி ஓகே நீ வந்துட்டு நல்லா ஒழுங்காக சாப்பிடு உடம்பை பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான் அப்போ அவங்க மெயிட் வந்துட்டு அவளுக்காக அங்கே சூப்பரெலாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்ருக்கேன் ஏன்னா ஹீரோ நல்லா கவனிச்சுருக்கான்ல அதனால அங்க ஆஃபீஸ்ல அங்க வந்துட்டு ஃபைல் அங்கே என்னோட ஃபோட்டோ இருக்கவோமே அதை பார்த்துட்டு உனக்கு ரொம்ப ஜெரக்ஸ் ஆயிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ என்ன அவனை தலையெழுதிக்க வச்சு ஆடிட்டு இருக்கேன் அவனை தான் ஹெட் ஆக்கணும்னு ஐடியா பண்றியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு ரெண்டு பேர்த்துக்குமே சண்டை வந்துருது அப்ப அசிஸ்டன்ட் என்னாச்சுன்னு கேட்டது மே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு போறா அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்ன இது இவனை வச்சா நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஜெரக்ஸ் ஆயிட்டு இருக்கு பிறகு அங்கே ஷூட் நடந்துகிட்டு போது அங்கே மெயின் மாடல்கிட்ட நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா போர்ஸ் கொடுங்கன்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப வந்து கோவம் உனக்கு தெரிஞ்சா நீ வந்து போஸ் கொடு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே போய் எங்கள் போஸ் கொடுக்குறா பட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஹீரோ கானா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு நீ இந்த வேலையெல்லாம் பண்ண தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திரும்ப வந்து நம்ம லின்னுக்கும் ஹீரோவுக்குமே அங்கே வந்து சண்டை போது அங்கே லைட் வந்து விழுக போகுது ஆனால் ஹீரோ வந்துட்டு வேமோ ஹீரோன்னு பிடிச்சி காப்பாற்றுறான் பட் இருந்தாலுமே அவளுக்கு காலில் அடிபட்டுறது வேமோ வந்துட்டு அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு காலில் வந்து அங்கே மெடிசன்லாம் போட்டு வச்சிருக்கான் ஹீரோயின் இப்போ எனக்கு வலி குறைஞ்சிருக்கு நான் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் போகும்போது ஸ்லிப்பாக விழுந்ததுமே ஹீரோ தனக்கு நல்ல ஹல அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறான் அப்போ அங்கே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா ஜீன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து அவன் மேலே பழிய போட்டால் போல என்னோடய டிசைன்ஸ் எல்லாம் அவள் காப்பி பண்ணியிருக்கான்னு சொல்லி அங்கே வந்து அந்த லியா கோவப்பட்டு இருக்கா எதுக்கு இப்படி கம்பெனி பேரை கெடுத்துருக்க நீ இப்போ வரைக்கும் அப்போ எல்லாமே காப்பி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா லேடிஸுமே உடனே வந்துட்டு இதான் சான்ஸ்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க நம்ம ஹீரோ நீ வந்துட்டு கவலைப்படாத எதையும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃப்ரெஷ் கான்ஃபிடன்ஸ்க்குமே ஏற்பாடு பண்ணிடுறான் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே விளக்கம் கொடுத்துட்டு தன்னோட டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிவீல் பண்ண போறா அங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஜேன்றவங்க நீங்க அவங்களோட டிசைன் எல்லாமே காப்பி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல பழி போட்டிருக்காங்களே நீங்க அதுக்கு என்ன சொல்ல வரீங்க உண்மையிலேயே நீங்க திருடி இருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றத சொல்றா பட் அப்ப அங்க அந்த ஜேயுமே வந்துட்டு எல்லா ப்ரூஃபையுமே தூக்கிட்டு வந்துடுறா உண்மையிலேயே வந்துட்டு திருடிதான் ஏன்னா வந்துட்டு என்னோட டிசைன்ஸ் எல்லாமே இவ்வளவுதுன்னு சொல்லிட்டு பண்ணிருக்கா அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படியா நீ வந்துட்டு எப்ப இதெல்லாமே ரிலீஸ் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வச்சு தான் இதை ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னதும் அப்போ அங்கே இருக்கு சைனீஸ்லேயே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின் சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு வந்துட்டு என்ன பேசுகிறேன்னு தெரியல உடனே வந்துட்டு அது இதுன்னு என்னென்னத்தையே அதுரா எல்லாமே வந்துட்டு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சதும் எங்கிட்டயுமே தான் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன் பாருங்க த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே இதை நாங்கள் புக்மே பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து டிசைன் எங்களோடதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரூஃப்மே இருக்கு அப்படின்ற சொன்னதுமே அதை அங்கே அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருது வந்துடுது அதுக்கப்புறம் இவ எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா சின்ன சின்ன வந்துட்டு அங்கே அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே மிரட்டி இவன் வந்து அந்த எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இவளோட நேமை போட்டு அங்கே வந்துட்டு பெரிய லெவலுக்கு இவன் சேல்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வீடியோஸ் எல்லாமே ப்ளே பண்ணதுமே இவன் வசமாக மாட்டிக்கிறா ஸோ வந்துட்டு இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது எப்போயுமே அங்கே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க நம்ம ஹீரோ என்னோட கம்பெனி இந்த லெவலுக்கு நல்ல நல்ல விகிருக்குன்னா அது என்னோட ஃபேன்ஸே ஆள தான் ஸோ வந்துட்டு நான் கண்டிப்பாக அவளுக்கு தேங்க்யூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமோடையும் ரொம்ப சூப்பராக ஸ்பீச் கொடுத்து நம்ம ஹீரோயினை என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லி கேட்குறான் ரெண்டு பேருமே ஹாப்பியாயிட்டு அங்கே டான்ஸ் ஆடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்குமே லவ் வர ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ உனக்கு பர்ஃபெக்டான மேட்ச் நீங்கள் நினைக்கிறியா அப்படின்ற சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்ல வர்றா பட் அங்கே காரில் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணோட நேமை சொல்லி ஒரே உலர்னதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அதை பற்றி அவள் எதுவுமே பேசாமல் இல்லை இல்லை நான் இன்னுமே கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறான் கிளீன் அவளுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு நீ என்ன வந்துட்டு உண்மையிலேயே அவனை பிடிக்காம அங்கே வந்துட்டு அப்படின்ற சொன்னதும் எனக்கு அவனுக்கு வந்துட்டு என்ன ஒத்து வரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவன் எனக்கு பிடிக்கல அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன அப்பா உனக்கு இவனை பிடிச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோயின் எனக்கு இப்போ மைண்டே அப்செட்டாக இருக்குது நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிட்டு போயிடுறான் இவங்க ரெண்டு பேருமே இப்போ டான்ஸ் ஆடிட்டு போது நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு இவன் வந்துட்டு அங்கேருந்து போனதும் அப்போ அங்கே இருக்க எல்லா எல்லாருமே இவளோட நிலைமையை பாரு எப்படி கேவலமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த லியாவை பார்த்து பேசினதோ அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒருத்தி கதையை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிட்டுருக்கா பிறகு இங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி நடந்த எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி கவலைப்பட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் இப்போ நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வந்து அவ மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க பட் நம்ம ஹீரோங்க வந்து அவங்க எல்லாத்தையுமே ஆட்டி விட்டுட்டு காப்பாற்றி விடுறான் அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க நீங்கள் தான் கேர் பண்ணி பார்த்துக்கிறோம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாத நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவனவே ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துறான் நெக்ஸ்ட் மார்னிங் நேர்ந்துருச்சுட்டு ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சோ என்னவோ சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறான் நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் பட் அவனுக்கு அங்கே உட முடியாமல் போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்துட்டு அவ என்ன விஷயம் கேட்டதுமே ஆனால் அவனுக்கு கோவம் இருக்குது லின்னோட சேர்ந்துவோ போனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிடுறான் பிறகு நம்ம ஹீரோயின் அவை நல்லா பார்த்துக்கிட்டான் ஸோ அந்த அவனுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அந்த கிஃப்ட்மே மாதிரி கொடுக்குறா அப்போ என் மேலே வந்துட்டு உனக்கெல்லாம் எல்லாம் இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டதுமே இல்லை இல்லை அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு நான் யோசிக்கணும் அப்படின்றத சொல்கிறான் எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ நான் நல்ல முடிவாக சொல்லு அப்படின்றத சொல்கிறான் நெக்ஸ்ட் திரும்ப ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது அவள் கம்பெனியில் வந்துட்டு ரிலீஸ் ஆன அந்த நெக்லஸை வாங்கி போட்டதில் பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்புமையாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க அம்மாவுமே என்னோட பொண்ணு இவளோட நெக்லஸை வாங்கி போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுமே அதை பற்றி அங்கே பேசிகிட்டு யார் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க சொல்கிறது உண்மைதான் அதுக்குள்ளே வந்துட்டு பாய்சன் இருந்தது உண்மைதான் சொன்னதோ அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு கோவப்பட்டுருச்சுக்காங்க கம்பெனியோட நேமே கேட்டு போயிருது இவளால் தான் எல்லாமே இத்தனை பிரச்சனை இவன் மரியாதை இங்கேருந்து போகணும் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாங்க நம்ம ஹீரோ ஏ நான் தப்பு பண்ணி நீங்கள் தேவையெல்லாம் ஏ மேலே பழிய போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற சொல்லும்போது அந்த லியாவுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்து அங்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்றி விடுறா இவ வந்து பிரதர்னு சொல்லிட்டு சுற்றுறா பட் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே லவ் தான் அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கா நம்ம ஹீரோ இந்த விஷயத்தில் யாரும் எதுவும் பேச தேவை கிடையாது எல்லாத்தையுமே நானே வந்துட்டு சரி பண்ணிடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்களை அங்கேருந்து போக சொல்லிடுறான் நம்ம ஹீரோ நீ இதை பற்றியும் கவலைப்படாத நான் இருக்கேன் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டுருக்கான் எல்லாம் யாருன்னு பார்த்தா எல்லாமே இந்த ஜீ தான் போல அவங்க பாய் வந்து நம்ம ஹீரோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவனை வச்சு தான் இந்த வேலையெல்லாம் அவள் பண்ணியிருக்கா என்ன அசிங்கப்படுத்தினால அவன் நிலமையை பாருங்க அப்படின்றத சொல்கிறா நம்ம ஹீரோ ஹீரோயினுமே அங்கே குடோனுக்கு போயிட்டு அங்கே செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க பட் அங்கே வந்துட்டு ஏதோ வந்து தீப்பத்தி ஏரியில் மாதிரி வாடடிக்கல அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போதே அங்கே வந்து பெரிய பிளாஸ்ட் ஆகிடுது எல்லாம் அவங்களோட வேலை தான் போல ஸோ ரெண்டு பேருமே எஸ்கேப்பாக வெளியே வந்துடுறாங்க பட் இருந்தாலுமே அங்கே மயக்கம் போட்டு ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க ஹீரோக்கு தான் அங்கே ரொம்பவே அடிபட்டுருக்கு ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் முடிப்பு வந்ததுமே அங்கே அசிஸ்டன்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எங்க அவர் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவர் கண்டிஷன் சரியில்லைன்னு சொன்னதும் வேகமாக நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஆழுதுட்டுருக்கா அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப வந்து சீரியஸான கண்டிஷனில் இருக்காரு அவர் ஒர்க்கில் போயிட்டாரு எங்களால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு நான் கேட்டுட்டு மனசை தாங்க

இப்படிலாம் வந்து அழுதாளே நம்பிட்டாளா அப்படின்ற சொன்னதும் நீங்க தான் ஆக்ட் பண்றீங்களே நம்ம என்ன பண்றது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அங்கே எப்படி வந்து திடீர்னு பாம் பிளாஸ்ட் ஆகும் அதை பத்தி நீங்க விசாரிங்க அப்படின்றத சொல்றான் பஸ் அவங்க வராங்கன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு படுத்துக்கிறான் நம்ம ஹீரோயின் என்ன வந்து உள்ள அவரோட வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா உங்களுக்கு அப்படி கேட்டுருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இவன் இப்படியே சமாளிச்சிடுறான் அவனோட கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறா தயுங்க எந்திரிச்சுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதோ என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா என்னை மேரேஜ் பண்ணிக்கவே அப்படின்றது கேட்டதும் அவ உங்களுக்கு நல்லா இருச்சான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா இப்ப சொல்லு உண்மையை நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்றது சொல்லிட்டு கேக்குறான் ஹார்ட்டை பாரு எவ்வளோ ரைஸ் ஆயிட்டு அப்படின்றது சொல்லிட்டு கேக்கிறான் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு அடப்பாவி நடிச்சு அடன்ற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கா நீ வந்துட்டு எதை பத்தி கவலைப்படாத நான் வந்து நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணுவேன் கண்டிப்பா அதில் வந்துட்டு யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்றா பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே அங்கே அவே வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா நான் இந்த கம்பெனியோட உண்மைகள் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்ல போறேன் ஏன்னா வந்துட்டு இந்த கம்பெனி பெரிய சீட்டர்ஸ் இவங்க வந்துட்டு அந்த நெக்லஸ்ல வந்து டிசைன்ஸ் எல்லாமே காப்பி வேற பண்றாங்க அதை விட அதில் வந்துட்டு எல்லாமே வந்து அங்கே பாய்ஸையுமே வச்சிருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து அடுக்கடுக்காக பொய்யெல்லாம் பேச ஆரம்பித்ததுமே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்குலாம் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா அப்போ ஹீரோயின் இவன் போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொன்னதும் என்கிட்ட எல்லா எவிடென்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு நான் என் மனசுக்கு உண்மையாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா நீ அவ்வளோ நல்லவனா இப்போ பார் அப்படின்றது சொல்லிட்டு அங்கே வந்து ப்ளே பண்ணி விட்ருறாங்க வீடியோவை பார்த்தா அங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இவனும் ஒன்றா சேர்ந்து இருந்த வீடியோ தான் அதை பார்த்துட்டு எல்லாருமே அடப்பாவி இப்படி கேவலமாக அவங்களும் சேர்ந்து இருந்துட்டா இப்படி வந்துட்டு இருந்த இடத்துக்கே வந்து துரோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதுமே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருது அவனையுமே அங்கே அரஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு உண்மைகள்லாம் தெரிஞ்சிருச்சில்ல தேவையில்லாமல் வந்துவிட்டு இப்படி யாருமேனையும் பழி போடுற வேலை வைக்காதீங்க மொதல் உண்மைகள் என்னமோ தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் மெ ஹீரோ அவங்க ஹீரோ என்கிட்ட ரூமில் வந்துட்டு பேச பக்கத்தில் வந்ததுமே நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது நீங்கள் முத கிளம்புங்க அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் விடமாட்டா அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அசிஸ்டண்ட்டை பொண்ணுங்களெல்லாம் எப்படி வந்து மடக்கிறதுன்னு சொல்லிட்டு புக்கை வாங்கிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அதை வாங்கி அவன் ரீட் பண்ண ஆரம்பித்ததும் அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பு வந்துட்டுருக்கு எப்படி இருந்தவரை எப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டு நெக்ஸ்டே ஹீரோ நான் வந்து உன்கிட்ட பேசணும் நீங்கள் கூட வெளிவான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வந்து ஃப்ளார்ஸ்லாம் கொண்டு வந்ததுமே நம்ம ஹீரோ இது உனக்காக தான் சொல்லிட்டு கொடுக்குறான்

இருக்கும் போது அபர்லாலாம் வந்ததுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது பார்த்தே இல்லை நம்மளோட டிஸ்னியே இதுதான் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து இருந்தாகணும் அதுதான் இந்த தலையிலுத்து அப்படின்றத சொன்னதோ அதை கேட்டுட்டாங்க அவளுக்குமே ஒரு பக்கம் வந்துட்டு அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது இப்போ நீ ஏன்னா என்னை ஏற்றுக்குறியா அப்படின்றத சொல்லிட்டே வா நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போகிறான் அங்கே போய் பார்த்தாங்க ஃபயர் ஒர்ட்ஸெலாம் வெளிக்க வச்சுட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் இப்பேச்சும் என்னோடய லவ் உனக்கு புரியுதா நம்ம ரெண்டு பேருமே கரெக்டான ஃபயர் தான்ன்றது புரியுதான்னு சொல்லி கேட்டதுமே அவளுக்குமே நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் அங்கே இன்ட்ரஸ்ட் தான் செய்யுது அவள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோட கணத்தில் அங்கே கிஸ் பண்ணதுமே இப்படி எல்லாம் லவ் பண்றவங்க கிஸ் பண்ணக்கூடாது சைடு அவன் வந்து அங்கே அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான் மியான்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிற ஆக்டிங் கரெக்டாக பண்ணிருவீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோடய வலையில் அவனை விழுக வைக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ரொம்ப ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க லவ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ வந்துட்டு அந்த மூடாயிருது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸ்க்கு போய்ட்டு இருக்கும்போது அந்த மியா அங்கே எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டு இருக்கா ஹீரோட கார் மேலே அவள் இடிச்சு கீழே விழுந்ததுமே ஹீரோ உனக்கு என்னாச்சுன்னு சொல்லும் போது அவ ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ண ஆரமிச்சுடா அப்போ அவங்க அப்பா எவ்வளோ தைரியம் தான் மியா நீ இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாடியில் வந்துட்டு அங்கே ஒரு பர்த் மார்க் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிருது எதுக்காக அந்த பொண்ணை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசினதும் நம்ம ஹீரோ அங்கே காசு கொடுத்ததுமே அந்த ஆள் ரொம்ப ஹாப்பியிட்டு போயிடாரு உடனே அவன் யூ சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணுறா மயக்க வர மாதிரி இங்கே நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா பட் அங்கே நம்ம ஹீரோ இன்னுமே வரல என்ன மேடம் அவர் ஆளவை காணமேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் வேற அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டவுட்டாக ஆரம்பிச்சிருது டைம் வேற போயிட்டே இருக்கு அவ எல்லாத்தையுமே கால் பண்ணி அவர் இங்கே இருக்காரான்னு சொல்லிட்டு கேட்டா யாருமே வந்து இல்லைன்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவோட ஃபோனுக்குமே லைன் கிடைக்க மாட்டுது ஸோ ஹீரோயி நானே போயிட்டு வரேன் என்கேஜ்மெண்ட் டைம் ஆயிட்டிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிட்ருக்கா இங்கே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல கார் மட்டும் தான் இருக்குது இங்கே வீட்டுக்குள்ளே பார்த்தா அவன் நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ஐயோ என் எஞ்சலாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே டிராமா பண்ண ஆரம்பிச்சிவிடா நான் தான் உங்களோட அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றதையுமே அவள் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன் நீ சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஓ உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்து கிடச்சிட்டாங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப ஒரு மாதிரியாக சிரிக்கிறா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி கேட்டுருப்பா போல் நீ வந்துட்டு உன்னோட அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு கிடச்சா என்ன வந்து விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னோடய பாஸ்ட் நீ தான் என்னோட பிரசென்ட் சொல்லியிருக்கான் பட் ஹீரோயினுக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு வேமோ அவங்க வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா இன்னமே வந்துட்டு ஆளவே காணமே எங்கே வந்து என்கேஜ்மெண்ட் டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லும்போது ஒருவேளை என் பையனுக்கு எனக்கு பிடிக்கலையணுமோ சொல்லிட்டு அவங்க அம்மா வேறு இதுதான் சாக்கரான்னு பேசுறாங்க நம்ம ஹீரோயின் மட்டும் வருவோம் எங்கே அவன் அப்படின்றத கேட்டதும் நான் வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து நிப்பாட்டுறேன் இதோட எனக்கும் அவனுக்குமே ஒத்து வராது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நாங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது என்ன வந்து சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு உங்கள் ரெண்டியத்துக்கு நடுவில்னு சொன்னதும் எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு போகிறான் நம்ம ஹீரோவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான் பட் ஹீரோயின் உன்னோட எக்ஸ்பிளைன் எதுவும் தேவை கிடையாது நீ வந்துட்டு அந்த பொண்ணவே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொன்னதும் தாத்தா ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடாரு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான் சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா அவ என்ன பண்ணா இவ தான் சரி சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் பேசினதும் தாத்தாக்கு அங்கே வந்து நெஞ்சல ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது நீ தான் வந்துட்டு இத்தனை பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப கோவப்பட்டு போதே அவருக்கு அங்கே நெஞ்சலாம் வலிக்க ஆரம்பிச்சிருது உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அந்த லியா வந்துட்டு கோவப்பட்டு கத்துறா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு அங்கே வரும்போது எல்லாருமே வந்துட்டு எதுக்காக நீ இப்போ இங்கே வந்திருக்க ஒன்னால தான அவருக்கு இந்த நிலைமணி சைட்டு கோவப்படுறாங்க நம்ம ஹீரோ தாத்தாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நீ ஒன்று இங்கே இருக்க தேவை கிடையாது முதல் இங்கே கிளம்பு அப்படின்ற சைடு ஐயன் பேர் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அங்கே அந்த மியா வந்துடுறா அவங்களுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டே எனக்கு தெரியாது என்னால தானே இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் சமாதானப்படுத்தும் போது நம்ம ஹீரோயின் ஓ இந்த லெவல் ஆள் சொன்னதுமே அங்கே அவன் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறான் நம்ம ஹீரோயின் என் கை விடுன்னு சொல்லும்போது அவளாவை எங்கள் கீழே விழுந்துட்டு அவங்க என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் பேசினதுமே நம்ம வேற ரொம்ப கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிடுறான் நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் இருக்க முதல் அந்த பொண்ணுட்ட சாரி கேளு அப்படின்ற சொன்னதும் அப்படின்னு ஓ இவளுக்கு நீ அவ்வளோ வந்து சாரி கேட்க சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோமாயிருது இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க நின்று கூப்பிட்டு கிளம்பிடுறா இவளுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு வந்த பிளான் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு நின்று நின்று பேசிகிட்ருக்காத யாரோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க நம்ம ஹீரோக்கு அங்கே அனுப்பி விட்டாங்க இதனால தான் வந்துட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்போ அங்கே அவன் வந்து அப்படியே வந்து ரொம்ப ட்ராமா பண்ணிகிட்டே இருக்கா பட் ஹீரோ வந்துட்டு ஒழுங்காக மாட்டான்னு சொல்லிட்டு உடனே அவளுக்கு கால் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் அயவு செஞ்சு என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க நாளைக்கு நான் கண்டிப்பாக வருவேன் என்னோடய தாத்தாவோட பில்லு வந்துட்டு கட்டுறதுக்கு எனக்கு காசு வேணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோ நீயே மற்றவங்ககிட்ட போய் வேலை பார்க்கணும் நானே வந்துட்டு உனக்கு வந்து ஒர்க் போட்டு கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுகிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது ஹீரோவை பார்த்தா அங்கே வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டுருக்காங்களே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னென்ன பண்ணிகிட்ருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்களா ரெண்டு பேரும் பெட்டர் ஷேர் பண்ணிக்கிடுவாங்களான்னு சொல்லிட்டு அவனோட மைண்டே வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக ஆரம்பிச்சிடுது ரொம்ப கவலையாயிட்டுருக்கு அவனுக்கு கடவுளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் நாங்கள் லின்னோட வீட்டுக்கு போயிட்டு மரியாதை அவளை வெளியே கூப்பிடு அப்படின்றது சொன்னதும் அவன் இங்கே இங்கே இருக்கான்னு சொன்னதுமே அவனை போட்டு அடிச்சுட்டு அங்கே உள்ளே போயிட்டு கத்திட்டுருக்கா முத நீ வெளியே வா நான் உன கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம லின் சொன்ன அவனுக்கு புரியாதா அவன் இங்கே இல்லைன்னு சொன்ன பிறகுதான் அவனுக்கு உண்மையிலேயே தெரியுது அவள் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு அடித்ததுக்கு சாரி கூட கேட்காம என் பாட்டு அங்கே திமுறாக அப்படியே கிளம்பிடுறான் இப்போ நம்ம ஹீரோட்ட அங்கே பக்கத்தில் வந்து ஆஃபீஸ் விஷயமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை செடியூஸ் பண்ணி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா அங்கே மேரேஜை பற்றி வயசு வரும்போது அங்கே நம்ம ஹீரோக்கு அவங்க அசிஸ்டண்ட் கால் பண்ணிடுறாங்க இப்படி மேடம் வந்து டூ டேஸாக காணும் அவங்க வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போனவங்க தான் அப்படின்ட்டு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே அந்த ஜங்கில் போய் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறான் ஆனால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படியே தொலைஞ்சு போயிருட்டோம்னு சொல்லிட்டு இருக்கா பட் அங்கே வந்துட்டு தேடி பார்த்தா நம்ம ஹீரோயின் அடிப்பட்டு போய் இங்கே கிடக்குறா அவளால் பேசக்கூட முடியலை ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோங்க வந்து பக்கத்தில் தான் கத்திட்ருக்கான் சவுண்டு கூட கொடுக்க முடியாமல் இருக்கவுமே உமே அவள் ஃபோனை வந்து லவ் ஸ்பீக்கரில் போட்டு விட்டுறான் நம்ம ஹீரோ கூப்பிட்றது அவனுக்கே ரிட்டன் கேட்குது ஸோ அதை பார்த்துட்டு அவன் வேகமாக போய் நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு நீ வந்துட்டு கவலைப்படாத நான் வந்துட்டு உடனே சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான் ஹீரோங்க அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்களுக்கு நடுவில் போய் நின்றுட்டு என்ன விபி பண்ணிடுச்சுக்கிங்க இப்போ போலாமான்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அப்படியே வளைஞ்சிட்டு பேசுகிறா நம்ம ஹீரோ நான் அவனை கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயினை கூப்பிடும்போது உடனே மயக்கம் வந்த மாதிரி ட்ராமா பண்ணதுமே நம்ம நீ உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இவளுக்கு என்ன உட முடியலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் இப்போ சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி பார்த்தா அங்கே வந்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது நடிக்கிறான்னு தெரியுது கையை பிடிச்சி கிள்ளி விட்டதோ ஒரு டக்குன்னு எந்திரிச்சிடுறான் ஏன்னா வந்துட்டு இப்போ தான் நடிச்சுட்டு இருந்தால் மயக்கம் வந்த மாதிரின்னு சொன்னதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு உண்மையிலே தான் அப்படி இருந்துச்சு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே போய் சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் இவ வந்துட்டு போய் பேசிட்டு இருக்கிறது நல்லாவே புரியுது இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க விரும்பல நான் கிளம்ப போறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ இல்லை அப்படின்றத சொன்னதும் எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொன்னதுமே இவளை கூட்டிட்டு போய் நீ ஹாஸ்பிட்டலில் காமின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அவட தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கூட அவன் பின்னாடி போனதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஆகி போயிடுது இன் வேமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன வந்துட்டு அவன் மேலே கை இருக்க அப்படின்ற கேட்டதும் உனக்கு தான் வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுல தேவையில்லாமல் இதுக்கு நீ வந்து இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் சண்டை வந்துடுது நம்ம ஹீரோயின் போது உங்கள் சண்டையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள் நான் வந்து யாரோடையும் சேர்ந்து வர விரும்பல அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு கோவமாக கிளம்புனதுமே மரியாதையோட இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம லின்மே பின்னாடியே போயிட்ருக்கான் அதை பார்த்துட்டு ஹீரோ கத்த கத்தாரம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க அப்போங்க லி நம்ம ஹீரோயிட்ட பேசுறதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு இப்போ உடனே எனக்கு நெஞ்சலாக வலிக்குது எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மேலே சாஞ்சிட்டு அங்கே வந்து ரொமான்ஸாக பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கா எப்போ மேரேஜ் பண்ணலான்ற மாதிரிலாம் அதை அங்கே நம்ம ஹீரோக்கு வேறு டென்ஷன் ஆகுது ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஜெலசாக ஆரம்பிச்சிருது இன்னும் அவளை அங்கே காரில் கூட்டிகிட்டு போகும்போது தூங்கிக்கிட்டேக்கா காசு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் முழிச்சுட்றான் இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது அவன் அவன் லவ் பண்ணுறதை அங்கே கன்ஃபர்ஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் உன் மேலே எனக்கு எப்பயுமே அப்படி ஒரு அபிப்பிராயம் வந்ததே கிடையாது நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்றது அப்படின்றத சொன்னதுமே அவனுக்குமே புரிஞ்சுக்குது அவளுக்கு நம்மளை பிடிக்க கிடையாது அவளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவன் வந்து அவள் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான் ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது ஹீரோ அங்க வந்துட்டு என்ன அவன் கூட சேர்ந்து சுத்திட்டு வந்துட்டு இருக்கான்னு கேட்டது உனக்கு நான் எனக்கு நடுவில் என்ன இருக்குது நீ உன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து போகணுன்னு சொன்னதும் என்ன தைரிய தான் நீ என்கிட்ட இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே இப்படி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சிக்காது அப்படின்றது சரி அவன் ரொம்ப கோவப்படுறான் நீ வந்துட்டு என்ன கால்ட்டி விட்டுட்டு அவன் கூட இருக்கிறதுக்காக தான் நீ இப்படி ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு நீ அவன் கூட சேர்ந்து சுத்தும் போது நான் அவன் கூட சுற்றுறேன் என்ன இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றத கேட்டதோ ஏன் நீ இப்படி தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிடுறான் ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு உண்மையிலேயே அவ தான் உன்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ற ஒரு கண்டுபிடி ஏன்னா வந்துட்டு எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலை அவளை பார்த்தா ஃபேக்காக வந்து ஆக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்றது சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோக்காவை கால் பண்ணி என்னை வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு கிட்னாப் பண்ண வந்திருக்காங்க ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற சொன்னதுமே நம்ம அங்கேருந்து போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது இவன் வேயமாக ஓடி வந்துட்டு அங்கே இருக்கா அப்போ அந்த பர்சனையுமே அங்கேருந்து வேட்டி விட்டுட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்கிறான் பட் அவனுக்குமே டவுட் இருது இவன் மேலே அவளோட நடவடிக்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கே வந்துட்டு ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டுருக்கு இந்த கம்பெனியோட வந்துட்டு இந்த டீல் வந்து யாருக்கு கிடைக்குன்றது தான் பட் அங்கே வேறு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு அந்த டீல் வந்து கிடைச்சிருது எல்லாருமே ஹீரோட கம்பெனிக்கு தான் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க பட் இப்படி உள்டாவானதுமே அங்கே வந்துட்டு எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் மேலே டவுட்டாயிருது இவ தான் நம்ம ஹீரோ மேலே இருக்கிற கோபத்தினால எப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்கே பேசுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் நான் தான் வந்துட்டு பண்ணின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே இந்த கம்ப்யூட்டரில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே சொல்கிறாரு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கம்ப்யூட்டர்லேருந்து போயிருக்கலாம் பட் நான் தான் பண்ணின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது இல்லை முதல் நீங்கள் தாங்க நானே செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அதை செக் பண்ணிட்டு இருக்கா பார்த்தாங்க வந்துட்டு அதில் வந்து எல்லாமே பாஸ்வேர்டு தப்பாக போட்டு இவங்களாம் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க நமக்கு ஹீரோயின் கரெக்டாக போட்டு அங்கே பண்ணதுமே அந்த பர்சனுமே மாட்டிக்கிறான் நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நான் வந்து இதெல்லாம் பண்ண கிடையாது தான் என்னை ஹையர் பண்ணாங்க காசு கொடுத்து அப்படின்றத சொன்னதும் நான் எப்போ பண்ணேன் இவன் போய் சொல்லிட்டு இருக்கான் எவ்வளோ டால் அப்படின்ற சொல்லிட்டு தன்னைத்தானே அவ கத்தி வச்சுட்டு அங்கே சூசைட் பண்ணிக்கிறான் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வேமா அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க எல்லாமே பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் மேடம் கூப்பிட்டு பேசுங்க லின் வேற ஏதோ வந்து அங்கே பாட்டெல்லாம் பாடி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன் நீங்க பிரச்சனை பெருசா அவங்களையும் ஃபர்ஸ்ட் மேடம் கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான் பிறகு நைட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது வா நான் உன கூட்டிட்டு போய் ட்ராப் பண்றேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒண்ணு தேவை கிடையாது வாழை போய் நீ பார்த்துக்கோ எனக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் லின் கூட சேர்ந்து அங்கே கிளம்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்டே பார்த்தா அதே மாதிரி நம்ம லின் வந்து ரொம்ப சூப்பராக அங்கே பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்கா நம்ம நம்ம ஹீரோயினுமே அவனை ரொம்பவே அங்கே என்கரேஜ் பண்ணுறா அவன் ஃபைனலாக நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரொப்போஸ் பண்ணதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது எல்லாருமே ஒத்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ப்ரொப்போசல் கிடையாது என்னோடய டைமண்ட் ரிங்க்கான வந்துட்டு சும்மா அறிமுக விழா சும்மா அவர் அதை வந்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அது எப்படியோ வந்துட்டு அப்படியே முடி மறைச்சிடுறான் பட் அங்கே லின்னுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ப்ளீஸ் நீ வந்து புரிஞ்சுக்கோ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து ட்ரை பண்ணுறான் புரிய வைக்க பட் ஹீரோ ஏன் ஆனால் ஒத்துக்க மாட்டா பாரு ஹார்ட்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ட்ராமா பண்ணிட்டு என்ன நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னதும் அங்கே கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்த்தா அவன் நார்மலாக தான் இருக்கான் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் உண்மையிலே ஹார்ட் ரொம்ப பெயினா இருக்குப்பா நீ இல்லைன்னா அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறான் நெக்ஸ்ட் டே அவங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு பிடிச்சி தள்ளி உனக்கு தான் உடம்புல அடிபட்டுருக்குன்னு சொல்கிறேன் அப்புறம் ஏன் இங்கே திரும்ப திரும்ப வந்திருக்க மரியாதை எங்கேருந்து போ அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அவளை கூட்டிட்டு போய் வெளியே விட்டுருங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறான் ஏன்னா அவனுக்குமே தெரிஞ்சுக்கிடுச்சு இவனோட ஃப்ரெண்டு கிடையாது அவள் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான்னு அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தான் அந்த இடத்துல அந்த ஷென் கம்பெனி ஓனர் வந்து தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு அதனால ஃப்ராட் பண்ணி தான் இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிருது எல்லாருக்குமே அதனால தான் ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாமே சமாளித்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான் நீ எதை பற்றி கவலைப்படாத நான் இருக்கே அப்படின்றத சொல்கிறான் அப்போ அங்கே அவனுக்கு கால் வந்துடுது இப்படி வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க அவங்க போயிடுறாங்க பார்த்தா அவள் பக்கம் பிளான் பண்ணி தான் நின்றுட்டு ஹாப்பியாக வேறு இருக்கு எப்படியாச்சும் உன வந்து இன்னைக்கு மேரேஜ் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க முதல் கீழே இறங்கி வா அப்படின்றத சொன்னதும் நீ என்ன வந்து லவ் பண்றேன் என்ன மேரேஜ் பண்றேன்னு சொல்லு அப்படின்னா நான் வருவேன் அப்படின்றத சொன்னதும் நான் இவ்வளவு தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ தேவையெல்லாம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்க உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்காத வா என்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து அவளை வம்ப பண்ணி இருக்கும் போது அவ வந்து கீழே இறங்கிட்டு வேணுக்குனே நம்ம ஹீரோயினை பிடிச்ச அங்கே தள்ளி விட்டுறா சேர்த்து போயிட்டுன்னு சொல்லிட்டு பட் நம்ம ஹீரோவுமே கூட சேர்ந்து அங்கே குதிச்சிடலாம் பட் உள்டாவை எல்லாமே நடந்து போயிருது அங்கே வந்துட்டு ஆனால் கீழே விழுக நம்ம அவங்க ரெண்டு பேரும் சேஃபாக போய் கீழே இறங்கினதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கான லைட் அடிப்பட்ருக்குது அவள் மயக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ பயந்து போயிட்டு நீ முதல் எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியும் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேயுமே சேர்த்துடுறாங்க அங்கே அவளுக்கு அந்த அடிப்பட்டதில் பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது ஹீரோ வந்து சின்ன வயசில் தேடிட்டு இருந்த அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்டை இவ தான் போல ஸோ வந்துட்டு அவளுக்கு அடிப்பட்டதில் தான் எல்லாமே மறந்து போயிருக்கு நம்ம ஹீரோ ஏன் நான் தான் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் காப்பாற்றின ஒரே பர்சன் நீ தான் சொல்லிட்டு அவனுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது அவள் என்னான்னு சொன்னதோ அவளை நான் வந்துட்டு ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ண வச்சுட்டேன் அவள் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற சொல்கிறான் ஃபைனலாக நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே சூப்பராக வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சு அவளுக்கு அங்கே ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்கான் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது அங்கே நம்ம ஹீரோ இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வந்துட்டு வேர்ட்ஸ்லாம் எழுதியிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணதும் நம்ம ஹீரோ இனி என்னப்பா இன்னமே பழைய கால மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் என்னோடய ப்ரப்போஸ் பண்ணுற வழி இதுதான் எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அங்கே வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கும் அப்படின்றது டிக்கெட் அதுமே ஹீரோ ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டாங்க ஓகேன்னு சொல்கிறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாக்கான இப்போ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்